पर्यन्ताय यतिराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घन स्वरूपं विज्ञान विश्राणन बद्धदीर्घं दयानिधिं दयाभरतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। कामानुदयापात्रं ज्ञान वैराग्य भूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वंदे वेदान्तदेशिकम्। ஸ்ரீரண்டுகோப்பல் திருவேங்கடமுடையான் பாருண்ண சென்ன பழமொழியுள் ஓரொன்று தானே அமையாதோம் காரணியில் வாழ்வார்க்கு வானேர கோமளவும் வாழ்வேன். சுவாமி தேசிகனுடைய உபகார சங்கிரகத்தில் நம்மாழ்வாருடைய பாசுரம் திருவுருத்தத்தினுடைய முதல் பாசுரம் பொய்நின்ற ஞானமும் என்று தொடங்குகின்ற பாசுரம், அந்த பாசுரத்துக்கு வியாக்கியானம் பண்ணுகின்றார். இப்பொழுது இந்த உபகார சங்கிரகம் ஆரம்பமே நம்மாழ்வாரை கொண்டுதான் சொல்றாருன்னா சொல்லணும். அந்த மேலா பேரின்பம் அருந்த ஏற்கும் அடியோமை அறிவுடனே என்றும் பார்த்து முன்தெய்வினை நிறைவழிகள் ஒழுகாது எம்மை முன்னிலையான் தேசிகரதம் முன்னே சேர்த்து மந்திரமும் மந்திரத்தின் வழியும் காட்டி வழிபடுத்தி வானேற்றி அடிமை கொள்ள தந்தை என நின்ற தனித்திருமால் தாளில் திருமால் பொண்ண உபகாரங்கள் ஆரம்பத்திலேருந்து சொல்றார். இதுவரைக்கும் சொன்ன விஷயம் அந்த பாசுரத்துல பிரதிஜை பண்ண விஷயத்த விஸ்தாரமா சொல்லிட்டார். திருமால் தாளில் தலை வைத்தவம் சடகோபன் அருளினாலே இந்த எம்பெருமானுடைய திருவடிகள்ல நாம நம்மளுடைய தலைய வைக்கிறது இது எதனால நடந்ததுன்னாக்க சடகோபன் அருளினாலே நம்மாழ்வாருடைய அனுகிரகத்தினாலேன்னு. இப்ப அந்த நம்மாழ்வாருடைய அனுகிரகம் தான் பிரதானம் என்பதை தெரியப்படுத்துறோம். அதுக்காக நம்மாழ்வாருடைய நான்கு பிரபந்தங்களிலே முதல் பிரபந்தமாக சொல்லப்படுகின்ற திருவிருத்தம், அந்த திருவிருத்தத்தில் முதல் பாசுரம், அந்த பாசுரத்துக்கு அர்த்தத்தை அருளி செய்கிறார் சுவாமி தேசிகன். நம்மாழ்வாருடைய நான்கு பிரபந்தங்களும் நான்கு வேத சாரங்கள் என்று சொல்லப்படுகின்றன. அதன் பிரகாரம் பார்த்தோம்னாக்க திருவிருத்தம் என்பது ரிக்வேத சாரம் என்று சொல்லலாம். பெருமாளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய அபேட்சா நிரபேட்சமாக தன்னுடைய சமுத்தியதீனமான சககாரி விசேஷ சகித சம்பந்த குண விசேஷங்களாலே முன்பு சர்வேஸ்வரன் பண்ணின உபகார பரம்பரைகளை முன்னிட்டுக் கொண்டு மேல் தேசிகால பரிச்சேதமில்லாத திவ்ய கைங்கரிய பர்யந்தமாக அபேட்சிக்கு முமுட்சுவுக்கு பிராப்தமாகியால். இது வரைக்கும் ஒரு விஷயம், இதனுடைய அர்த்தத்தை தான் இப்ப நாம பார்க்கணும். நம்முடைய அபேட்சா நிரபேட்சமாக என்று சொல்றோம். நாம பிரார்த்திக்கணும்னு அவசியமே இல்லை, பெருமாளை அனுகிரகம் பண்ணோம். தன்னுடைய சுபுத்தி அதீனமான சொபுத்தி அதீனமாக பெருமாள் ஈஸ்வரிய தர்மபோத ஞானத்துக்கு உட்பட்டுன்னு அர்த்தம். சககாரி விசேஷ சம்பந்த குண விசேஷங்களாலே, அதாவது சககாரி விசேஷம்னா சககாரின்றது இருக்க ஒவ்வொன்றுத்துக்கும் சாதாரணமா நையாய்க்கா சொல்லுவா மூன்று காரணங்கள், நிமித்த காரணம் உபாதான காரணம் சககாரி காரணம் என்று ஒரு காரியம் ஏற்படணும்னாக்க அதுக்கு மூன்று காரணங்கள் தேவை என்பது சொல்றோம். அதுல நிமித்த காரணம்ன்றது அந்த காரியத்தை செய்யக்கூடிய சாமர்த்தியம் இருக்கிற சேத்தனம். ஒரு குடம் என்கிற ஒரு காரியம் எடுத்துட்டோம்னாக்க அந்த செயல்ல நிமித்த காரணமாக இருக்கிறவன் உள்ளாளன்.
அதே அதில் உபாதான காரணமாக இருக்கிறது. உபாதான காரணமாக இருக்கிறதுனாக்கா அதில் வஸ்துவாக ஆகக்கூடியதாக இருக்கிறது. அதுக்கு உபாதான காரணமாக இருக்கிறது மண். சககாரி காரணமாக இருக்கு. புயனும் மண்ணும் மாத்திரம் இருந்தாக்க படம் வந்துருமா? நான் வராது. ஒரு சக்கரம் ஒன்று இருக்கும், அந்த சக்கரத்தில் வச்சு மண்ணை பிசைஞ்சு அந்த சக்கரத்தில் வைக்கணும், ஒரு ஷேப் வைக்கணும், அந்த சக்கரத்தை சுற்றி விடணும், இந்த சுத்தத்துக்கு ஒரு கொம்பு போகணும். இதெல்லாம் வந்து சககாரி காரணமாக சொல்லப்படுகின்றன. இப்படி ஒவ்வொன்றுக்கும் மூன்று காரணங்கள் அவசியமாக இருக்கு. இதுக்கப்புறமா இன்னும் சிலதெல்லாம் கூட சொல்றோம், அதெல்லாம் விட்டுடலாம். இப்போ அபேட்சா நிரபேட்சமாக தன்னுடைய தொகுதி அதீனமாக பெருமாள் என்ன பண்றாருனாக்க, நாம கேட்கணும்ன்றத வரைக்கும் அவர் காத்தது இல்லையா? எந்த விஷயத்துல நமக்கு எப்படிப்பட்ட கைங்கரியம் கொடுக்கணும்ன்ற விஷயத்துல வீதிக்குன்றத்துக்கு போயாச்சுனாக்க, நான் கேட்டு வரைக்கும் அவர் காத்தம் இருக்கல, அவரே நமக்கு கைங்கரியத்தை அவரே பிரதானம் பண்றாங்க கொடுக்குது. இங்க அபேட்சா நிரபேட்சமாகனு சொல்லிச்சு. உபாயத்துல பக்தி பிரபத்தின்றது இருக்கு, இது ரெண்டும் வியாஜமா பெரும் வியாஜம் ஒரு காரணம் அவ்வளவுதானே தவிர, பெருமாள் தன்னுடைய கிருபையினாலதான் நமக்கு அனுகிரகம் பண்றது. இந்த சாத்தியோபாயமாக சொல்லப்படுகின்ற பக்தியும் பிரசத்தியும் பெருமாளுக்கு நமக்கு அனுகிரகம் பண்ணணும்ன்ற எண்ணத்தை ஏற்படுத்துவதோடு சரியா போயிருக்கு. அதுக்கப்புறமா காரியமா இருக்கிறது முழுக்க, காரணமா இருக்கிறது முழுக்க எம்பெருமானுடைய கிருபை ஒண்ணுதான். பகுத்தியதீனமான சககாரி விசேஷ சகித சம்பந்த குண விசேஷங்களாலே எம்பெருமானுடைய புத்தியதீனமாக அதுக்கு அதீனமாக இருந்திருக்கிற சககாரிகளோட கூட சேர்ந்திருக்கிற குண விசேஷங்களாலே எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய குண விசேஷங்கள், தாருண்யம் வாத்சல்யம் போன்ற குண விசேஷங்கள், முன்பு சர்வேஸ்வரன் பண்ணின உபகார பரம்பரைகளை முன்னிட்டுக் கொண்டு முன்பு குண விசேஷங்களாலே இப்ப எம்பெருமானுடைய குண விசேஷங்கள் கொண்டு முன்பு சர்வேஸ்வரன் பண்ண உபகார பரம்பரைகளை முன்னிட்டுக் கொண்டு பெருமாள் நமக்கு ஏற்கனவே பண்ணின உபகார பரம்பரைகள் இருக்கு. ஏற்கனவே பண்ணின உபகார பரம்பரைகளுக்கே நம்மள கர்மயுக பக்தியுகம், அதாவது அன்னதானமாக எம்பெருமான் ஜீவனுக்கு பண்ணக்கூடிய தீப்படியான உபகாரங்கள், நம்மளுடைய எதிர்ச்சா சுகத்தை ஆச்சார் வேற ஏதோ ஒரு சின்ன அல்பமான பலத்தை கொடுத்து வீணாக்காத நமக்கு ஆச்சாரிய பிராப்திக்கு காரணமாக ஆக்கினதெல்லாம் பெருமாள் பண்ணின உபகாரம். அதுலேருந்து ஆரம்பிச்சு நாம் பக்தியோ பிரபத்தியோ பண்ணும்படியாக பண்றது, அதுக்கப்புறமா இந்த சரீரத்திலேருந்து விடச்சு சரீரத்தை விடச்சு பண்ணக்கூடிய உபகாரங்கள், அர்ஜராதி மார்க்கத்துல போகச்சே பெருமான் செய்யக்கூடிய உபகாரங்கள், விரஜா நதியை தாண்டின பிற்பாடு பண்ணக்கூடிய உபகாரங்கள் என்று அந்த உபகாரங்களுடைய பரம்பரை வரிசை, அந்த வரிசைகளை நாம தியானம் பண்ணிட்டு மனசுல வச்சுண்டு மேல் தேசகால பரிச்சேதம் இல்லாத திவ்ய கைங்கரிய பரியந்தமாக அபேட்சிக்கைக்கு மும்முச்சுவுக்கு பிராப்தமாக இல்லாமே திருவிகுண்டத்துக்கு போயாச்சு. போன பிற்பாடு மேல்னா அதுக்கு அதற்கு பிறகு நஷ்டம். தேச கால பரிச்சேதம் இல்லாத எல்லா தேசத்திலையும் எல்லா காலத்திலையும் அர்த்தம் சர்வதேச சர்வ கால சர்வாவஸ்தோச்சிதமான கைங்கரிக்கும் இவாள்னா இதோட சரி, இதுக்கப்புறமா இவாளால உள்ள போக முடியாது. அந்த மாதிரி முழு ஒரு நிலையிலதான் நம்மளுடைய கைங்கரியம் பெருமாளால ஏற்றுக்கொள்ள முடியும், நீதி நிலையில பெருமாளால ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி நினைக்கிறது.
இந்த ஊர்ல தான் நமக்கு கைங்கரிய பிராப்தி, இன்னூர்ல போனோம்னாக்கா, இன்னொரு ஊர்ல போனோம்னாக்கா தூரம் தான் நிக்கணும் என்றெல்லாம் நமக்கு இப்ப பார்த்துட்டு இருக்கோம். நம்ம இப்படி இல்லாமல் தேச கால அவஸ்தா பரிச்சேதம், இதனால ஒரு வரையறை இல்லாதபடி இந்த தேசத்துல இந்த காலத்துல இந்த நிலையில தான் நமக்கு கைங்கரியம்ன்ற ஒரு வரையறை இல்லாதபடி எல்லா தேசத்திலையும் எல்லா காலத்திலையும் எல்லா நிலையிலையும் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணும்படியான ஒரு பாக்கியம். இங்கு கைங்கரிய பர்யந்தமாக அபேட்சிக்கை, இதுதான் நமக்கு பிராப்தம். இப்ப ஸ்ரீவைகுண்டத்துக்கு போன பிற்பாடு சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோதிதமான சர்வவித கைங்கரியத்தையும் பண்ணும்படியாக நமக்கு இருக்கணும்ன்றதுதான் பிராப்தம். இதுதான் ஆகையாலே அயர்வரும் அமரர்கள் அதிபதியான திருமாலாலை மயர்வர மதிநிலம் பெரும்படி அருளப்பட்ட நம்மாழ்வார். இப்ப நமக்கு இதுதான் பிராப்தம். இத பிரார்த்திக்கிற நம்மாழ்வார் நம்மாழ்வாருடைய ஒரு விசேஷத்தை சொல்ற, அயர்வரும் அமரர்கள் அதிபதியான திருமாலாலே மயர்வர மதிநிலம் பெரும்படி அருளப்பட்ட நம்மாழ்வார். நம்மாழ்வாருடைய ஞானம் இருக்க எப்பேற்பட்ட ஞானம்னாக்க மயர்வர மதிநலம் என்பதாக சம பிரமாதாதிகள் இல்லாமல் மயர்வு அற மதி நலம். நம்மாழ்வாருடைய வார்த்தை இருக்க எந்த ஒரு சமயத்திலையும் பொய்யாக போனது இல்லை, சம மூலகமாக பிராந்தி மூலகமாக ஆறதில்லை, எல்லாமே சத்தியமான விஷயமாக இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு ஞான விசேஷத்தை நம்மாழ்வாருக்கு அயர்வரும் அய அமரர்கள் அதிபதியான திருமாலாலே கொடுக்கப்பட்டதுன்னு. பெருமாள் என்ன பண்றேன்னா நம்மாழ்வாருக்கு பிரமப்பிரமாதாதிகள் இல்லாமல் எல்லா விஷயங்களையும் அறிந்து கொள்ளும்படியான ஒரு நிலைமையை ஏற்படுத்துகிறேன். அயர்வரும் அமரர்கள் அதிபதியான திருமாலாலே எப்பேற்பட்ட எம்பெருமான் என்பதை பார்க்கணும். அயர்வரும் அமரர்கள் அதிபதி, அதாவது நித்தியசூரிகளாலே தொழப்படுபவராக இருந்திருக்கிறவர், எப்பவுமே தொழப்படுபவராக இருந்திருக்கிற நித்தியசூரியர்களுக்கெல்லாம் தலைவனாக இருந்திருக்கிற எம்பெருமானாலே அருளப்பட்டது நம்மாழ்வாருக்கு அருளப்பட்டது. என்ன அருளப்பண்ணு என்ன நம்மாழ்வாருக்கு என்னதில் இருக்காருன்னா, உமக்கு மயர் வர மதிநிலம் பிரம பிரமாதிகள் இல்லாதபடி இருக்கக்கூடிய ஒரு ஞான விசேஷம் இருந்துருக்க, அதை நான் உனக்கு அனுகிரகம் பண்றேன்னு பெருமாள் அனுகிரகம் பண்றாம். நம்மாழ்வார் விஸ்வக்சேனருடைய அம்சம், விஸ்வக்சேனரை பார்த்து பெருமாள் சாதிக்கிறேரா, நான் இந்த லீலாவின் கோத்தியில இருந்திருக்கிற சேத்தனங்கள்ல எல்லாம் அனுகிரகிக்கணும்ன்றதுக்காக நான் எத்தனையோ யோனிகள்ல பிறக்கிறேன், நான் விலங்கா பிறக்குகிறேன், பட்சியா பிறக்கிறேன், மனுஷனாக தேவனாக இப்படி எல்லா விதமாக அவதாரம் பண்ணாலும் பண்ணி அவளோட ஒத்தர் கொத்தராக சேர்ந்து வரேன், ஆனாலும் கூட அவளுக்கு இந்த ஞானம் இருந்துருக்க பொய்யாக இருந்துருக்கிற சரீரமே ஆத்மான்ற பிரம்மமோ சுதந்திராத்ம பிரம்மமோ அவளுக்கு போறதில்லை. அந்த சரீராத்ம பிரம்மமும் சுதந்திராத்ம பிரம்மமும் இருக்கிறபடினால அவளால என்ன தெரிஞ்சுக்க முடியல. ஆகையால என்ன ஆயிடுறதுன்னா
நான் அவதாரம் பண்றதெல்லாம் சஃலமாக ஆகல. அதற்காக பெருமாள் ரிஷப்சேனரை கூட்டு நீர் நம்மாழ்வாராக அவதாரம் பண்ணோம், நீர் பிரபந்தங்களை சத்தியமான பிரபந்தங்களை சத்தியமான விஷயத்தையே சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற பிரபந்தங்களை நீர் பண்ணணும், அதோடு இல்லாத நல்ல ஒழுக்கம் ஞானம் இவைகளெல்லாம் சேர்த்து அவளுக்கு இனிமேல் இந்த சம்சாரத்துல ஒரு ஈடுபாடு இல்லாதபடியாக பண்ணணும், அவ என்ன தெரிஞ்சுக்கும்படியாக நீர் பண்ணணும்னு நியமனம் பண்றேன். அந்த நியமனத்தை ஏற்று விஸ்வக்சேனர் உடையநங்கைக்கும் காரிக்கும் குமாரராக அவதாரம் பண்ற. பிதரம் ரோசயாமாசன் பெருமாள் ராமனாக அவதாரம் பண்ணி மனுஷனாக அவதாரம் பண்ணிதான் ராவண வதம் பண்ண முடியும்னு சொல்லியிருக்க. அதனால நான் எங்க பிறகுறதுன்னு பெருமாள் யோசனை பண்றேன். தசரசர் எனக்கு அப்பாவாகட்டும் கௌசல்யா எனக்கு அம்மாவாகட்டும்னு பெருமாள் தீர்மானம் பண்றாராம். அவர் தீர்மான பிரகாரத்துக்கு தசரசருக்கும் கௌசல்யக்கும் குழந்தையாக ராமனாக அவதாரம் பண்ற. அதே மாதிரி விஸ்வக்சேனரும் உடையநங்கைக்கும் காரி என்று சொல்லக்கூடிய காரியாருக்கும் மகானுக்கும் தான் குமாரனாக பிறக்கணும்னு அவதாரம் பகவத் சங்கல்பம். அவனிடத்துல ஒரு மனுஷ்ய பாவனையை ஏற்படுத்தி விஸ்வக்சேனர் தாமே மனுஷ்ய பாவனையை ஏறிட்டுக் கொண்டு நம்மாழ்வாராக அவதாரம் பண்ணி இந்த விஷயங்களை எல்லாம் உபதேசம் பண்ற. ஆகையால அயர்வரும் அமரர்கள் அதிபதியான திருமாலே வெறும் பெருமாள் இல்ல, பிராட்டியோடு சேர்ந்திருந்திருக்கிற பெருமாள். ஆகையால்தான் திருமால்ன்ற சப்தத்தை பிரயோகம் பண்ற. திருமாலாலே மயர் வர மதிநிலம் பெரும்படி அருளப்பெற்ற நம்மாழ்வார் தம்முடைய அணி அனுபவ பரிவாகங்களான பிரபந்தங்கள் நாளில் நம்மாழ்வாருடைய பிரபந்தங்கள்லாம் நான்கு பிரபந்தங்கள், நம்மாழ்வார் அருள் செய்த பிரபந்தங்கள் நாலு. அந்த நான்கு பிரபந்தங்களிலேயும் முதல் பிரபந்தமாய் இவர் தம் விருத்தாந்தங்களை முன்னெடுகையாலே திருவிருத்தம் என்று பெயர் பெற்ற. திருவிருத்தம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி, திருவாசிரியம், இதெல்லாம் நான்கு பிரபந்தங்கள், அம்மாழ்வார் அருள் செய்த பிரபந்தங்கள். இந்த பிரபந்தங்கள்ல நான்கு பிரபந்தங்களிலையும் பார்த்தோம்னாக்க முதல் பிரபந்தமாக இருந்திருக்கிற திருவிருத்தத்துல விருத்தம் என்று சொன்னால் விருத்தம் செயல் என்று அர்த்தம். தம் விருத்தாந்தங்களை முன்னிடுகையாலே தன்னுடைய விருத்தாந்தங்கள் வரலாறு அதை முன்னிட்டு கொண்டு சொல்ற. தான் இத்தனை நாள் வரைக்கும் எப்படி இருந்திருக்கோம் என்பதை சொல்ற. தன்னுடைய விருத்தாந்தத்தை முன்னிட்டு கொண்டு செல்வதனாலேயே இந்த பிரபந்தத்துக்கு திருவிருத்தம் என்று பெயர் பெற்றது. முதல் பிரபந்தமாய் இவர் தம் விருத்தாந்தங்களை முன்னிடுகையாலே திருவிருத்தம் என்று பெயர் பெற்ற பிரபந்தத்தின் முதல் பாட்டால் இந்த திருவிருத்தம் என்று பெயர் பெற்றதாக இருந்திருக்கிற இந்த பிரபந்தம், இந்த பிரபந்தத்தினுடைய முதல் பாட்டிலே பூர்வ உபகார ஸ்மிருதியை முன்னிட்டு கொண்டு உத்தர உபகார அபேட்சையிலே உபக்கிரமிக்கிறார். பெருமாள் இதனால் பண்ண வரை இதனால் வரைக்கும் பண்ண உபகாரத்தை மனசுல வச்சுண்டு கிருதஜதையோட இருந்து கொண்டு உத்தர உபகார அபேட்சையிலே உபக்கிரமிக்கிறார். இதோடு போறாது, இதுக்கப்புறமாகவும் பெருமாள் நமக்கு உபகாரம் பண்ணணும்ன்றத நினைக்கிறார்.
உத்தர உபகார அபேட்சையிலே உபக்கிரமிக்கிறார்னா இதுவரைக்கும் பண்ண உபகாரம் ஸ்ரீவைகுண்டத்துல ஸ்ரீவைகுண்டத்தை நாம அடையும்படியாகவும் அந்த எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணும்படியாகவும் அந்த கைங்கரியத்தை பெருமாள் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய சந்தோஷத்தையும் வெளிப்படுத்தி அதை பார்த்து நாம கிருதார்த்தராக ஆற வரைக்கும் இதுவரைக்கும் பெருமாள் பண்ண உபகாரம் இதோட போறது. இந்த ஆத்மா எத்தனை நாள் வரைக்கும் இருக்கோ அத்தனை நாள் வரைக்கும் ஸ்ரீவைகுண்டத்திலேருந்து திரும்பி வருதுன்றது இல்லாமல் ஸ்ரீவைகுண்டத்திலேயே இருந்து கொண்டு சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோசித அசேஷ கைங்கரியம் இந்த கைங்கரியம் தான் என்னால பண்ண முடியும் இந்த கைங்கரியம் என்னால பண்ண முடியாதுன்றது இல்லாமல் எல்லா கைங்கரியங்களையும் பண்ணும்படியாகவும் எல்லா இடத்திலையும் எல்லா காலத்திலையும் எம்பெருமானுடைய எல்லா நிலைகளிலையும் எல்லா விதமான கைங்கரியங்களையும் பண்ணும்படியான ஒரு பாக்கியத்தை பெருமாள் ஏற்படுத்தணும்ன்றதுதான் உத்தர உபகார அபேட்சை. அந்த அபேட்சையிலே உபக்கிரமிக்கிறார் பெருமாள் முன்ன பண்ணின உபகாரத்தை மனசுல வச்சுண்டு இனிமேல் பெருமாள் நமக்கு எப்படிப்பட்ட உபகாரங்களை பண்ணணும்ன்றத மனசுல வச்சுண்டு இந்த பாசுரத்தை நம்மாழ்வார் அருளி செய்கிறார் என்று இந்த பாசுரத்துக்கு அவதாரிக்கையாக அர்த்தம் சொல்லுகிறார் வியாக்கியானம் பண்ற சுவாமி தேசிகன். பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் இந்நின்ற நீர்மை இனியாமுறாமை உயிரளிப்பான் என்னின்ற யோனியுமாய் பிறந்தாய் இமையோர் தலைவாம் மெய் நின்று கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே. சுவாமி தேசிகனுடைய வியாக்கியானத்துக்கு முன்பு இந்த பாசுரத்தினுடைய ஒரு சாமான்யமான அர்த்தத்தை நாம பார்த்தோம். பொய் நின்ற ஞானமும் இப்ப இது யார பார்க்க கூடாதுன்னா இமையோர் தலைவான்னு சொல்ற தேவப்பெருமாளை பார்த்து சொல்ற அயர்வரும் அமரர்கள் அதிபதி உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் மயர் வர மதுநிலம் அருளினன் எவனவன் அயர் வரும் அமரர்கள் அதிபதி எவனவன் துயர் அரு சுடர் அடி தொழுது எழு என் மனம் என்ன தன்னுடைய மனத்தை பார்த்து சொல்ற அங்க காஞ்சிபுரத்துல தேவப்பெருமாள் சன்னதியில நம்மாழ்வார் எழுந்துள்ள இருக்க இந்த நம்மாழ்வார் தன்னுடைய கைய மனத்துல அதாவது மார்புல வச்சுண்டு சொல்ற இந்த பாசுரத்தை சந்திச்சு தேவப்பெருமாளை நினைச்சுண்டு தேவப்பெருமாள் பிரசமத்தக்கே வீட்சை வரதம்னு சொல்லி தேவப்பெருமாளை சொல்லுவதாக பெரியோர்கள் சம்பிரதாயம். இமையோர் தலைவா என்று தேவப்பெருமாளை பார்த்து கூப்பிடு அவர் தேவாதிராஜர் அயர் வரும் அமரர்கள் அதிபதி அதே வார்த்தை தான் சொன்னார் இங்க அயர் வரும் அமரர்கள் அதிபதியான திருமாலாலே மயர் வர மதிலும் பெரும்படி அருளப்பட்ட நம்ம முக்கியந்தியாம் முனிசார்வ பௌமாக தேவப்பெருமான சேவிச்ச மாத்திரத்தினாலேயே ஆழ்வார்கள்லாம் அப்படியே மோகிச்சு போயிடுறாளாம் வார்த்தையே வரலையாம் மேற்பட்ட ஒரு காம்பீரியம் சௌசியில் வாசல்யாதி பிரகடனம் தேவப்பெருமாள் பண்ற வார்த்தை வரல வார்த்தையே எழும்பலையா முக்கியம் ஜபங்குரதியாகா முனி சார்வபௌமாகாமல் சுவாமி தேசிகன் அருளி செய்கிறார். இங்க நம்மாழ்வாருக்கு ஏற்பட்டதான மயர்வர மதிநிலம் யாரால ஏற்பட்டதுன்னா அந்த தேவப்பெருமாளால ஆகையால அவரை பார்த்து கூப்பிடுற இமையோர் தலைவா என்று கூப்பிடுற
உயிரளிப்பான் என்னென்று யோனியமாய் பிறந்தாய். நித்திய சூரியர்களுக்கெல்லாம் தலைவனாக விளங்குகின்ற அந்த எம்பெருமானே உயிர் அளிப்பான் சேத்தனர்களுக்கெல்லாம் அனுகிரகிப்பதற்காக அவர்களுடைய சத்தைக்காக. நமக்கெல்லாம் சில சமயங்கள்ல சரீரத்துல உயிர்ன்றதும் ஒண்ணு இருக்கும், அது இருந்தும் ஒண்ணுதான் இல்லாததும் ஒண்ணுதான். பகவத் விஷயமான ஜானம் இல்லாத போயிடுச்சோம்னாக்கா நம்மள நாமளே தெரிஞ்சுக்காத போயிட்டோமானாக்கா அந்த உயிர் உடல்ல இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லாட்டாலும் ஒண்ணுதான். அப்போ உயிரளிப்பன் நம்மளுடைய சத்தைக்கு காரணமாக இருந்திருக்கிறவர் அனுகிரகிக்கணுன்றதுக்காக என்னென்ன யோனியமாய் பிறந்தாய் என்று சொல்ற எத்தான வகையான ஜாத்தியில பெருமாள் பிறந்த, மனுஷ ஜாத்தியில பிறந்த, பட்சியா பிறந்த, வராக பிராணியா பிறந்த, மற்ற நீர்வாழ் ஜாதி நிலவாழ் ஜாதி இப்படி தேவதையாக இப்படி எத்தனை எத்தனையோ யோனிகள்ல பிறந்தவராக இருந்திருக்காரு. இங்க பிறந்திருந்தது பெருமாளுக்கு அவதாரத்தை சொல்றது. நம்மள மாதிரி கர்மாதீனமான பிறப்பை சொல்லல, சங்கல்பாதீனமான பிறப்பை சொல்ற. பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்கு உடம்பும் நின்ற என் நேர்மை. இது பெருமாளுக்கு சொல்லியாச்சு. தன்னுடைய நிலையை பத்தி சொல்ற, பொய் நின்ற ஞானமும் எனக்கு சுதந்திராத்ம பிரமம் சரீராத்ம பிரமம் இப்படிப்பட்ட ஒரு நிலையில இருந்திருக்கு, இப்படிப்பட்ட ஞானமாக இருந்திருக்கு, பிராந்தி ரூபமான ஞானத்தோட இருந்திருக்கோம். இப்படி பிராந்தி வந்ததுன்னாக்க என்னுடைய ஒழுக்கங்கள்லாம் நேர்மையானதாக இல்லாதது, பொல்லா ஒழுக்காக இருந்திருக்கு. இப்படி பொல்லா ஒழுக்கா இருந்திருக்கும்னா எனக்கு வரக்கூடிய சரீரமும் அழுக்குடம்பாக தான் இருந்திருக்கும். இப்படிப்பட்ட நிலை இன்னைக்கு நேற்று ஏற்பட்டதில்லை, அனாதியாக இருந்திருக்கு. நேர்மை இந்த தன்மையானது இனி யாம் உறாமை. மறுபடியும் சம்சாரிகளாக மறுபடியும் இந்த மாதிரி பொய் நின்ன ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அது உடம்பும் பெறாதபடி இருக்கும் ஒரு நிலையை, அதாவது தாசனான எனக்கு அடியேன் செய்யும் விண்ணப்பமே, நான் ஒரு விஷயத்த உன் இடத்துல போய் பிரார்த்தனை பண்றேன், கதர்றேன், உன் திருவடியில வந்து கதர்றேன், மெய் நின்று கேட்டருளாய், இது அப்படியே முழுசும் இருந்து கேட்கலாம் என்று இந்த பாசுரத்துக்கு சாமான்யமான அர்த்தம், பொதுப்படையான ஒரு அர்த்தம். இதுக்கு மேல சுவாமி தேசிகன் இந்த பாசுரத்துக்கு பண்ற வியாக்கியானத்தை பார்க்கலாம். பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்புமாவது சம்சார மூலமான பிராந்தி ஞானமும் அதடியாக வந்த பிரதிகூல அனுஷ்டானமும் அதடியாக வந்த ரஜஸ்தம பிரச்சுரமான பிராகிருத தேகமும். இங்க சொன்ன மூணு விஷயங்களும் மூணு விஷயங்களுக்கும் காரியகாரண பாவம் சொல்றது. இப்ப நமக்கு ஏற்பட்டிருக்கிறது ஒரு அழுக்கு உடம்பு. இந்த சாம்சாரிகமாக வரக்கூடியதான ஒரு அழுக்கு உடம்பாக இருந்திருக்கு. அழுக்கு உடம்புன்னு சொல்ல செய்ய இது மாம்சம் ரத்தம் துர்க்கந்தம் மலம் மூத்திரம் வேர்வை கண் காது மூக்கு இதுல இருக்கக்கூடிய அசுத்தங்கள் இப்படி எத்தனையோ அசுத்தங்களோடு சேர்ந்ததாக இருந்தது. இது எல்லாத்தையும் போட்டு தோலை போட்டு மூடி வச்சிருக்கிறதுனால நமக்கு இதுல இருக்கிற அசுத்தங்கள்லாம் பிரத்யக்ஷமாக தெரியல. இது மொத்தத்தையும் பார்த்தோம்னாக்க இதை திறந்து பார்த்தோம்னா நமக்கே ஒரு அருவருக்கு ஏற்படும். இப்படிப்பட்ட சரீரமா நம்மளுடைய சரீரம்னு தோணும்படியாக இருக்கு. இந்த அழுக்கு உடம்புக்கு காரணம் என்ன என்று பார்க்கணும். இப்படிப்பட்ட பிராகிருதமான சரீரத்தை நாம் பெறுவதற்கு காரணம் நம்மளுடைய பொல்லா ஒழுக்கு.
யாரெல்லாம் நல்ல உபனிஷத் சொல்ற வார்த்தை இது, நல்ல ஒழுக்கத்தோட நடக்கிறாளோ அவள்லாம் நல்லதான ஒரு யோனியை பெறுவார்கள், அதாவது நல்ல பிறப்பை அடைவார்கள் என்று சொல்ற. யாரெல்லாம் தவறான ஒழுக்கத்தோட நடந்து கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் சுயோனிம்பா சுக்கர யோனிம்பா கண்டாத யோனிம்பான்னு சொல்றது. குச்சிதமான யோனி, துஷ்டமான ஒரு பிறப்பை பெறுவார்கள் என்று உபனிஷத் சொல்லுகின்றன. நமக்கு இப்படிப்பட்ட ஒரு பிறப்பு வந்திருக்குனாக்க இந்த பிறப்புக்கு காரணம் அருவறுக்கத்தக்க ஒரு சரீரத்தோட இருக்கும்படியான ஒரு நிலை நமக்கு வந்திருக்குனாக்க இதுக்கு காரணம் நமது பொல்லா ஒழுக்கு என்பதுதான், நம்மளுடைய தவறான நடத்தை தான் இதுக்கு காரணம். நாம ஏன் தவறாக நடந்து கொள்றோம்? நாம நேரம் நடந்துக்கலாம் இல்லையா? ஏன் இந்த விபரீதமான மார்க்கெட்ல நாம போறோம் என்று கேட்டோம்னா அதுக்கு காரணம் பொய் நின்ற ஞானம். நமக்கு இருக்கிற ஒரு ஞானம் இருந்திருக்க இது பொய் நின்ற ஞானமாக இருந்திருக்கு, பொய்யான ஞானமாக இருக்கு, பிராந்தி ரூபமான ஞானமாக இருந்திருக்கு. நாம சரீரமே ஆத்மான்னு நினைக்கிறோம், சுதந்திரனாக ஆத்மாக்கள் எல்லாமே சுதந்திரனாக இருக்கிறதாக நினைக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு நினைப்பு இருக்க, இந்த எண்ணம் இருக்க, இந்த புத்தி இருக்க, இதுதான் பொல்லா ஒழுக்கு காரணமாக இருந்திருக்கு. இப்படிப்பட்ட பொல்லா ஒழுக்கு இருந்ததுன்னாக்க அந்த பொல்லா ஒழுக்கு தான் அழுக்குடம்புக்கு காரணமாக இருந்திருக்கு. இதுதான் அழகா சொல்ற இந்த ரத்னசுவாமி. சம்சாரம் மூலமான பிராந்தி ஞானம், சம்சாரத்துக்கு மூலமாக இருந்திருக்கிறது பிராந்தி ஞானம், அதடியாக வந்த பிரதிகூல அனுஷ்டானம். நமக்கு நல்ல நேர் ஞானம் இருந்ததுனாக்க விபரீத அனுஷ்டானம், அதாவது செய்யக்கூடாததை நாம செய்ய மாட்டோம். நமக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாத இருக்கிற நிலையினாலையும் கெட்டதை நல்லதுன்னு நாம நினைக்கிறதுனாலையும் இதனால என்ன ஆயிடுறது, அந்த விபரீதமான ஒரு அனுஷ்டானம் செயல்பாடுன்றது நமக்கு ஏற்படுறது. அதடியாக வந்த பிரதிகூல அனுஷ்டானமும், அதடியாக வந்த இந்த பிரதிகூல அனுஷ்டானம் இருந்துருக்க பொல்லா ஒழுக்கு, அந்த பொல்லா ஒழுக்குனாலும் நமக்கு ஏற்பட்டது என்னன்னாக்க ரஜஸ்தம பிரகிரமான பிராகிருத தேகம். சத்துவகுணத்தெல்லாம் அமுக்கி கொடுத்து ரஜோகுணமும் தமோகுணமும் மேலோங்கி நிக்கிறது. இந்த ரஜோகுணம் மேலோங்கி நின்னாக்க என்ன பண்ணும்? எப்ப பார்த்தாலும் அர்த்த சம்பாதனத்துல பணத்தை சம்பாதிக்கணும், பணத்தை சம்பாதிக்கணும்ன்றதுலயே போகும். சமோகுணம் மேலோங்கித்தாக்க பிறரை துன்புறுத்தணும்ன்ற ஒரு புத்தி தான் ஏற்படும். இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படுறது. இப்படிப்பட்டதான இருக்கக்கூடிய ஒரு தேகம் இருந்திருக்க இந்த பிராகிருதமான தேகம், அந்த தேகமும் நமக்கு கிடைக்கிறது. இதுக்கு மூல காரணமாக இருந்திருக்கிறது பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும். ஒவ்வொன்றுத்துக்கும் மூலம் மூலம் பூர்வபூர்வம் முன்ன முன்ன இருக்கிறதுனால காரணம் என்பதை சாதிக்கிற இந்த பாசுரத்தினுடைய நீதி அர்த்தத்தை அடுத்த காலக்ஷேபத்துல பார்க்கலாம். இதுவரைக்கும் இன்றைய தினத்துல நாம் அனுபவித்தோம் நம்மாழ்வாருடைய அனுகிரகமும் அந்த திருமாலுடைய அனுகிரகமும் நம்ம எல்லாருக்கும் எப்பவும் இருக்கணும், நமக்கு நல்ல ஞானம் ஏற்படணும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.